கொஞ்ச நாட்களாகவே பிரபலங்களோட விவாகரத்து செய்திகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க பிரபலங்களையும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்லி சமூக வலைதளத்துல ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுறாங்க. அப்படிதான் நம்ம தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர் நடிகையா வளம் வந்துட்டு இருந்தாங்க பிரசன்னா அவரும் ஸ்னேகா அவங்களும். நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிருக்காங்க. ஸ்னேகா அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. புன்னக அரசி அப்படின்னு பெயர் எடுத்தவங்க. 2009 இவங்க ரெண்டு பேரும் அச்சுமுண்டு படத்துல சேர்ந்து நடிச்சாங்க. அப்புறம் நட்பு ஆச்சு, அது காதலா மாறிச்சு. 2011 இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நிறைய சமூக வலைதளங்கள்ல ஸ்னேகா அவங்களும் பிரசன்னா அவங்களும் விவாகரத்து செய்ய போறாங்கன்னு ஒரு தேவையில்லாத வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. இந்த வதந்திய பார்த்த அவங்களே கண்டிப்பா ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருப்பாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல நேத்து ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க அவங்க கணவர் கூட. தேவையில்லாம வதந்தி பரப்புறவங்களை வாயடிக்கதான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி செய்திகளை பார்த்து அவங்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருப்பாங்க. இது உண்மை கிடையாது, இந்த மாதிரி வதந்திய பரப்பாதீங்க அப்படின்னு தான் அவங்களுடைய ரசிகர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல சமந்தா அவங்க நடிச்ச யசோதா படம் நல்லாவே வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு தெலுங்குல. அமெரிக்காவில நல்லாவே வசூல் சாதனை பண்ணிருக்கு. இந்தியாவில மட்டுமே 3.50 கோடிக்கு மேல வசூல் சாதனை பண்ணிருந்துச்சு. சமந்தா அவங்களுடைய நடிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 நாள்ல கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 10 கோடி பக்கம் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருந்துச்சு. சமந்தா இதுக்காக எல்லாருக்குமே வந்துட்டு நன்றிய சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட இருந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே அவங்களுடைய நன்றிய சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து அவங்க இப்பதான் வெளியில வந்திருக்காங்க. ரொம்பவே அந்த சமயத்துல மன அழுத்தத்துல இருந்தாங்க. கடந்து வந்து இப்ப அவங்களுடைய நடிப்புகள்ல கவனம் செலுத்தி இவ்வளவு தூரம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை தேர்வு செய்து நடிச்சு இவ்வளவு தூரம் வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயிருக்காங்களாம். அவங்களுக்கு எல்லாருமே நேர்ல போய் பாராட்டுகளை சொல்லியிருக்காங்க. படத்தோட டீமும் நேர்ல போய் பாராட்டுகளை சொல்லியிருக்காங்க. யசோதா படம் மாதிரி அடுத்து தமிழ்லயும் ஏதாவது ஒரு நல்ல கதையை இவங்க தேர்வு செய்து நடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தளபதி விஜய் அவங்க கூட இவங்க நடிக்க போறாங்கன்னு ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சமந்தா அவங்களுடைய யசோதா படம் நீங்க பாத்துட்டீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.